வெல்கம் டு வி சமையல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பொங்கல். சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஈஸியான மெத்தட்ல சக்கரை பொங்கல் இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் போய் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டாலே தருவாங்க. இங்கே என்ன பச்சரிசியில் பண்ணாலுமே அது நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நீங்கள் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரிசியை இதில் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே கேஸ் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அரிசி நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்புறம் அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் போடலாம். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் வெல்லத்தை ஆட் பண்ணுங்க. அப்புறம் வெல்லம் வாங்குறப்போ இது மாதிரி டார்க் கலராக பார்த்து வாங்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூளையும் பச்சை கற்பூரத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் கடையில் போய் பச்சை கற்பூரம்னு கேட்டிங்கனாலே பச்சை கற்பூரத்தை கொடுப்பாங்க. அப்புறம் கோவிலெல்லாம் பச்சை கற்பூரத்தை போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ இது போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை பொங்கல் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.